அரசாங்கத்தின் அங்கங்கள் ஷாட்குண்யம் என்று ஃபாரின் பாலிசியின் ஆறு அம்சங்களை சொல்கிற போது இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ராஜ்யம் என்பதற்கே உள்ள சப்தாங்கம் அல்லது சப்த பிரகிருதி என்கிற ஏழு அம்சங்களை பற்றி நினைவு வருகிறது. சுவாமி, அமாத்ய, சுஹ்ருத், கோஷ, ராஷ்டிர, துர்க, பல என்பவையே இந்த ஏழு. சுவாமி என்றால் ராஜா, உடைமையாளன் என்பதுதான் சுவாமி என்பதற்கு நேர் அர்த்தம். ராஜ்யத்தை தனதாக உடையவனாதலால் ராஜா சுவாமி எனப்படுகிறான். அமாத்யா என்றால் மந்திரி, சுஹ்ருத் என்றால் நண்பர் அதாவது நேச நாடுகள், கோஷ என்பது கஜானா, பொன் மணி மட்டுமின்றி தேசத்தின் விளைச்சலையும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். ராஷ்டிரம் என்பதுதான் நாடு அதாவது குடிமகள், துர்க என்றால் கோட்டை, பல என்பது இராணுவம். திருவள்ளுவர் இதில் சுவாமி எனப்படும் ராஜாவை மத்தியில் வைத்து அவனுக்கு இருக்க வேண்டிய ஆறு அங்கங்களாக பாக்கி ஆறையும் பொருட்பால் முதல் குறளிலேயே சொல்லியிருக்கிறார். படைக்குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. உடையான் என்பதுதான் உடைமையாளனான சுவாமி. சரியாக இப்படி பத பிரயோகம் செய்திருக்கிறார். படை என்பது பலம் என்கிற சைன்யம், படைபலம் என்று சேர்த்தே சொல்கிறோம். குடி என்பதே ராஷ்டிரம் என்னும் மக்கள், கூழ் என்பது விளைபொருள் அதாவது கோஷம், அமைச்சுதான் அமாத்யர், நட்பு என்பது சுஹ்ருத், அரண்தான் துர்க்கம். பாரத நாகரிகமாக தர்ம அர்த்த சாஸ்திரங்களில் சொல்லி இருப்பதைத்தான் தமிழ் மறை தந்தவரும் அக்ஷரத்துக்கு அக்ஷரம் எதிரொலித்து சொல்லியிருக்கிறார்.